ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலர் சேனலில் ஒரு சூப்பரான அப்டேட்லாம் வந்திருக்கோம். எங்கேருந்து இந்த அப்டேட் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவத்துறையிலேருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு. இது ஒரு அரசு நிரந்தர வேலைவாய்ப்பு, பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இது டெம்பரவரி கிடையவே கிடையாது. ஸோ யாரும் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு மினிமம் 20 இருக்கணும், மேக்ஸிமம் 45 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். சம்பளம் உங்களுக்கு 25,000 முதல் 92,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்கதாமல் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் ரிட்டன் டெஸ்ட் மட்டும்தான், இன்டர்வியூலாம் கிடையவே கிடையாது. ரிட்டன் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான வேலைவாய்ப்பையும் வழங்கிடுவாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு முழுசாக 3 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணணும்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு தகுதி விருப்பம் இருக்க 38 மாவட்ட தமிழக மக்களும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணலையா, கட்டாயம் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் மாவட்டம் அல்லது முக்கியமான வேலைவாய்ப்பு எதாக இருந்தாலும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் முழு விவரம் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதுதான் எங்கேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்லேருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஸ்திரா சீமா பால் இங்கே தான் இந்த வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா எதுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் ஜி நான் கெசட்டட் ஆஃபீஸர் அந்த வேலைவாய்ப்புக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. பாராமெடிக்கல் ஸ்டாஃபுக்கான வேலைவாய்ப்பு தான் இது. என்னென்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 விதமான பணியிடங்கள். அது என்னென்ன கேட்டகரி அப்படிங்கிறது கேட்டகரி வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஃபார்மாசிஸ்ட், ரேடியோகிராஃபர், ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், டென்டல் டெக்னீஷியனு, மொத்தம் 4 விதமான பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைன்லாம் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. இந்த 4 வேலைவாய்ப்புமே பார்த்திங்கன்னா, உங்களுக்கான மாத சம்பளம் 29,200 முதல் 92,300 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸும் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இன்டேரன்ஸ் அலவன்ஸ், ரேஷன் மணி அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் மற்றும் என்னென்னலாம் வந்து கவர்மெண்ட் நாம் ஸ்கீமில் வருமா, எல்லா அலவன்ஸும் இந்த வேலைவாய்ப்புக்கும் கிடைக்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஃபார்மாசிஸ்ட் நீங்கள் +2 முடிச்சிருக்கணும், சயின்ஸ் குரூப்பில் இல்லை ஈக்குவலண்ட், டிகிரி இல்லை டிப்ளமோ ஃபார்மசி படிச்சிடணும், கூடவே கட்டாகி ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் ஃபார்மாசிஸ்டாக. ரேடியோகிராஃபர், இந்த வேலைவாய்ப்புக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும், சயின்ஸ் குரூப்பில் 2 இயர்ஸ் டிப்ளமோ ரேடியோ டயக்னோசிஸ் படிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். மினிமம் 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், இந்த வேலைவாய்ப்புக்கும் 12th சயின்ஸில் படிச்சிருக்கணும், டிப்ளமோ பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், அப்படி இல்லைன்னா ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டன்ட் கம் சென்ட்ரல் ஸ்டெரைல் சப்ளை அசிஸ்டன்ட் ட்ரைனிங் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். மினிமம் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது 4வது, டென்டல் டெக்னீஷியன், 12th முடிச்சிருக்கணும் சயின்ஸ் குரூப்பில், டிப்ளமோ இன் டென்டல் ஹைஜீனிஸ்ட் கோர்ஸ் படிச்சிருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். மினிமம் 1 வருஷம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 முதல் 30 வயது வரை இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து வழங்கியிருக்காங்க. எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டினா உங்களுக்கு 5 வருஷம், ஓபிசினா 3 வருஷம், எக்ஸ் சர்வீஸ்மேன் முன்னாள் இராணுவத்தினர்னா 3 வருஷம், டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் ஆல்ரெடி இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மேக்ஸிமம், யூஆர் கேட்டகிரினா மேக்ஸிமம் 40 வயதுக்குள்ளே இருக்கணும், ஓபிசி கேட்டகிரினா மேக்ஸிமம் 43, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்னால் மேக்ஸிமம் 45 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எஸ்சி எஸ்டி பே பண்ண தேவையில்லை, முன்னாள் இராணுவத்தினர் பே பண்ண தேவையில்லை, பெண்கள் நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி நீங்கள் பே பண்ணணும் தேவை கிடையாது. மிச்சருக்க ஆண்கள் மட்டும்தான். எந்தெந்த கேட்டகரி ஆண்கள் பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஆர் கேட்டகிரி, இடபிள்யூஎஸ் கேட்டகிரி, ஓபிசி, இந்த 3 கேட்டகிரி ஆண்கள் மட்டும் நீங்கள் 100 ரூபா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கிட்ட என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் தெளிவாக இருக்கணும் அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலிமா தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். எந்த வெப்சைட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, www.ssbrecwt.gov.in இந்த வெப்சைட் மூலிமா தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்துட்டு போய் அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட் பார்ட் 1, உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, உங்கள் பெயர், அப்பா இல்லை கணவர் பெயர், அம்மா பெயர், டேட் ஆஃப் பர்த், உங்கள் ஜெண்டர், நேஷனாலிட்டி, ரிலீஜியன், உங்களுடைய மெரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் எந்த கேட்டகரிக்கு சார்ந்தவங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது ரிலாக்ஸேஷன் வருதா அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் உங்கள் உடம்பில், ஆதார் நம்பர் உங்களுக்கு தெரியுமா, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, எஜுகேஷன் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன உங்களது, அட்ரஸ், ஏதாவது கிரிமினல் கேஸ் உங்கள் மேலே இருந்துச்சுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணணும். இந்த 24 விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் என்னென்னலாம் வந்து ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும், எவ்வளோ சைஸுங்கிறது கொடுத்துருக்காங்க, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அது முடிச்சோடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணணும், ப்ரூஃப் ஆஃப் கேண்டிடேட்டுக்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் உள்ளே வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ், ஃபஸ்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு வைக்கிறாங்க. இது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹைட்டு வெயிட்டு இதெல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனில் ரெண்டு பார்ட்டாக வைக்கிறாங்க, பார்ட் 1 மற்றும் பார்ட் 2. இந்த காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட் 1க்கு 50 மார்க், அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், மேத்தமெட்டிக், ரீசனிங், ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் ஹிந்தின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது 100 மார்க் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல், நீங்கள் எந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு சம்மந்தமான கேள்வி கேட்பாங்க, அது 100 மார்க்குக்கு. இந்த மொத்தம் 150 மார்க்குக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி முன்னாள் இராணுவத்தினர் இவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் 50% மார்க் வாங்கணும். 150க்கு நீங்கள் 75 வாங்கினா பாஸ், எஸ்சி எஸ்டினா நீங்கள் வெறும் 45% வாங்கினா போதுமானதுன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுவாங்க, உடல் ஆய்வு பண்ணுவாங்க, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க உங்களை, அதுக்கான ரிவ்யூ என்னங்கிறத பார்ப்பாங்க. இது மூணு முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கான வேலைவாய்ப்பையும் வழங்கிடுவாங்க. இது ஒரு அரசு நிரந்தர வேலைவாய்ப்பு, ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி. அவ்வளோதான் இந்த வேலைவாய்ப்புக்கான முழு விவரம் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்டில் நம்ம கொடுத்துருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காம என்றைக்குமே அப்ளை பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு நல்ல வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.